வணக்கம் நண்பா பொதுவாக வந்து உயிரினங்கள் வந்து கஷ்டப்படுது அப்படின்னா மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து ஹன்னா பூர்ணே டெய்லர் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒரு படி மேலே போய் தன்னுடைய முடியை தன்னுடைய கூந்தலே பார்த்தீங்கன்னா ஒரு பறவைக்காக வந்து விட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு சம்பவம் அதை இப்போ வந்து நினைவு கூர்ந்து அந்த பெண் வந்து கண் கலங்கியிருக்காங்க இவங்க வந்து லண்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கானாவுக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பறவை வந்து அதோட கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு தவிச்சு அதாவது பலத்தை காற்றுனால மாமரத்தில் இருந்து விழுந்த கூட்டில் வந்து அந்த சின்ன பதினஞ்சு பறவை மட்டும் மாட்டி தவிச்சிருக்கு இது எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க ஒரு நாள் முழுக்க வந்து ஒரு அட்டப்பெட்டியில் அந்த பறவை வந்து வச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த பறவை வந்து சேஃபாக உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்பத்தி நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூந்தலை வந்து அப்படியே கூடு மாறி வடிவமைச்சு அது அதுக்குள்ள அந்த பறவை வச்சு வந்து இவங்க ஒரு மூணு மாசம் வந்து பாதுகாத்து வந்திருக்காங்க அதன் பிறகு அந்த பறவை வந்து கொஞ்சம் பெருசான ஒன்று இவங்க வந்து பறக்க விட்டுட்டாங்களாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது இப்போ அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்து இவங்க ரொம்பவே வந்து உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கியிருக்காங்க இவங்களை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்க நன்றி